தேவாரம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு தமிழ்னா என்னன்னே புரிஞ்சுது. அங்கு சென்னையில் இருந்த போது பல கர்நாடக இசை கச்சேரிகளுக்கு சென்று கொண்டிருந்தோம். அந்த இசை எங்களை ஈர்த்த போதும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்நியப்பட்டதாகவும் உணர்ந்தோம். அங்கு நிலவிய ஒரு வேற்றுமொழி சூழல், வேற்றுமொழி ஆதிக்கம் என்று கூட சொல்லலாம், ஒரு குறுங்குழு தன்மை ஆகியவை புதிதாக நுழைய முயல்பவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு ஒரு உளத்தடையாக அமைந்து எங்களை அந்நியப்படுத்துவதான ஒரு சூழல் அங்கு நிலவியது. கோயில் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேறதான ஒரு மன்றத்தை உருவாக்குங்க. சமயம்தான் அதுக்கு வேணும்னு கிடையாது. ஆனா சமயத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படைகள் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கட்ராமன். மரகதவல்லியும் நானும் மன்றம் வந்து 2018ல இருந்து நாங்க நடத்தி வருகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு மன்றம் பத்தி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மட்டும் கொடுக்குறோம். நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஒரு உலகமயமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில வந்து நம்ம தமிழோட உறவு என்னங்கிற கேள்வி வந்து எங்களுக்கு ரொம்ப ஆழமா நாங்க தேட ஆரம்பிச்ச போது, அப்ப அந்த ஒரு தேடலுக்கு ஒரு விடையா தான் எங்களுக்கு மன்றம்ங்கிற ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இன்னைக்கு நம்மளோட நடைமுறை நடுத்தர வர்க்க வாழ்க்கையில வந்து ஒரு பக்கம் தமிழ் பண்பாடு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடறோம், இன்னொரு பக்கம் நம் வேலை சார்ந்த ஒரு பொருள் தேடல் சார்ந்த ஒரு உலகம் வச்சிருக்கோம். இந்த இரண்டு உலகங்கள் ஒன்றோட ஒன்று பேசிக்கிறதே இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு இயக்கம், ஒரு தவிப்பும் இருந்தது. இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு இந்த உலகத்துக்கு போயிடுவோம், இல்ல இந்த உலகத்துக்கு போயிட்டு இந்த உலகத்துக்கு போயிடுவோம், நமக்கே தெரியாம நம்ம எப்படியானா அது மாறிட்டே இருக்கும். இந்த ஒரு பிளவு இல்லாம தமிழ்லயும் பொருளியல் சார்ந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல தொழில்நுட்பம் சார்ந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல மரபு சார்ந்து பேசுறதா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி நடக்கிற பல்வேறு விஷயங்களை பத்தி தமிழ்ல ஒரு தளம் அமைக்கணும், ஒரு மேடை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல தான் துவங்குது மன்றம் வந்து. நாங்க மூன்று தளங்கள்ல மன்றம் நாங்க நிகழ்ச்சிகள் நடத்து வந்துருக்கோம். ஒண்ணு வந்து பல்வேறு துறைகள்ல இருக்கிற விற்பனர்கள், நிபுணர்கள், அவங்களை அழைத்து அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பேச சொல்லி அழைத்து, அது வந்து ஒரு 20 நிமிடம் காணொலியாக அதை பதிவு செஞ்சு யூடியூப்ல போடுறோம். இன்னொன்னு வந்து மன்றம் உரையாடல்கள்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய மரபு சார்ந்து நம்மளோட வாழ்க்கை தமிழ் சார்ந்த வாழ்வாதாரம், ஓதுவார் மரபா இருக்கட்டும், தெருக்கூத்தா இருக்கட்டும், நாங்க வந்து இப்ப சமீபத்தில் நாங்க ஓதுவார் மரபு சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், அதாவது ஓர்தா மூர்த்திகள் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னிலையில இருக்கிற பல்வேறு ஓதுவா மூர்த்திகளை அழைத்து இன்னைக்கு ஓதுவார்களின் வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற அந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கட்டைக்கூத்து சங்கத்துல இருந்து இருக்கிறவங்களை அழைத்து கூத்தோட இன்றைய அது அடுத்த மறு ஆக்கம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற சார்ந்த ஒரு உரையாடல் நடத்தணும். மூணாவது தளம்ல மன்றம் பட்டறைன்னு சொல்லி இது வந்து ஒரு பயிற்சி தளமாக இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தமிழ்ல நம்ம பல்வேறு விஷயங்கள் பத்தி தமிழ்ல பேசுறது ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்கு ஆங்கிலத்துல வந்து ஒரு டோஸ்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், அதை வந்து தமிழ்ல ஒரு அதை மாதிரி ஒரு மறு ஆக்கம் செஞ்சு தமிழ்ல நம்ம பல்வேறு விஷயங்கள் பத்தி தமிழ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி எங்களோட மன்றம் உரையாடல்கள் தளத்திலேருந்து நாங்க இதை நடத்துறோம். அதாவது இன்னைக்கு அழிந்து வரும் வாழ்வாதாரங்கள், அழிந்து வரும் மரபுகள், அதை சார்ந்த கேள்விகள், அவதானிப்புகள், தவிப்புகள், அத இன்னைக்கு இப்ப நம்ம சமீபத்துல போன மாதம் வந்து நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஓதுவா மூர்த்திகள் பல்லவே அழைத்து இன்னைக்கு ஓதுவார் மரபு வந்து நம்ம அதோட தொன்மம் என்ன, அதோட நீட்சி என்ன, அது வந்து எங்கேருந்து வருது, இன்னைக்கு நம்ம வந்து ஓதுவார் அவர்களோட வாழ்வாதாரத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, அதை சார்ந்து நாங்க நிறைய உரையாடல்கள் பண்ணுவோம். நல்ல பல்வேதமான அதோட கண்டடைப்பு, அதோட தவிப்புகள் ரொம்ப ஆழமா நிறைய பேர் போச்சு. அதை சார்ந்து அதுல அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நிறைய பேர் கேட்கிற கேள்விகள் ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பன்னிசை தமிழ் இசை பத்தி எல்லாம் நிறைய பேசுறோம், அது நம்ம வாழ்க்கையில எப்படி அதை சேர்த்து பார்க்குது, ஒரு அறிவியக்க தளத்திலேருந்து இல்லாம நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி பார்க்கும்பொழுது அந்த இதை சார்ந்த உரையாடல்கள் எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து தான் நாங்க இந்த நிகழ்ச்சியோட தொடக்க புள்ளி ஆரம்பிக்கிறது. இந்த நிகழ்ச்சி பத்தியும் நாங்க யாரெல்லாம் அழைத்திருக்கோம் அவங்களை பத்தியும் ஒரு அறிமுகம் கொடுக்கறதுக்கு நான் மருதவல்லி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சனிக்கிழமை மாலை நேரம் எடுத்து இந்த உரையாடலில் பங்கேற்க வந்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி.
வெங்கட்ராமன் சொன்னது போல இந்த ஓதுவார் அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பித்த எங்களுடைய தேடல் வந்து தமிழ் இசை அப்படின்னு இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் வந்து முத்தமிழ் நம்ம பள்ளியில பள்ளிக்கூடத்தை படிக்கலாம் படிச்சுருக்கோம் இயல் இசை நாடகம் அப்படின்ட்டு. இயல் வந்து இன்னும் ஒரு நம்ம வாழ்வியல ஒன்று பேருக்கு சிறுகதைகள் படிக்கிறோம், புதினங்கள் படிக்கிறோம், கவிதைகள் படிக்கிறோம். இசையும் நாடகமும் நாம் எப்படி வந்து ஒரு காலத்துல அதை போற்றி பாதுகாக்கமோ இந்த காலத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இசை என்று சொல்லும் பொழுது பரவலாக பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து நம்ம சபாக்கள் நடக்கிற கச்சேரி ஒரு ஒரு இசை, அதை விட்டா சினிமா பாடல்கள் இன்னொரு விதமான இசை, நாட்டுப்புற பாடல்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப அருகிட்டே வருது. ஆனா தமிழ் இசை அப்படிங்கிறது உண்மையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய தலைமுறை தலைமுறையா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். நம்ம அதனுடைய தொடர்பை வந்து இழந்து விட்டோம். அதே போல நாடகத்தமிழ் இன்னைக்கு நம்ம நாடகத்தமிழ் உள்ள போக்குறதுல இசைத்தமிழ் பற்றிய தேடல் ஆரம்பித்த போது ஒருவர்கள் பத்தி கேட்டதே எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பாடல் பெற்ற தலங்கள் மூலமா தான் அந்த கலை வந்து பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனா அந்த கோயில்களுக்கு கூட தேவையான அளவு இன்றைக்கு பயிற்சி எடுத்து பாடக்கூடிய ஒருவர்கள் இல்லை அப்படிங்கறது தான் உண்மை. முதல்ல இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம மகிழ் அவங்கள முதல்ல ஒரு பாட அழைக்கிறோம். பாடிட்டு அப்புறம் நம்ம அழைக்கலாம். மகிழ் வரீங்களா? கண் நின்றாய் போற்றி நீலாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி பூற்றாகி உள்ளே குளித்தாய் போற்றி போவாத சத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. அருமை. சரி, இந்த பேச்சாளர் பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் பேசுறத கேட்க தவிர கிடைப்போம். சரி, கோவில் இருந்து சசிகலா ஆனந்த் ஒரு பரம்பரை பரம்பரை நம்ம கலைகள் வந்து எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க. அதை தொடர்ந்து கண்ணன் அவர்கள் அவர் வாழ்வில் இந்த தமிழ் இசையை எவ்வாறு இணைத்துள்ளார் அவர் குழந்தைகள் மூலமாக அப்படிங்கறத பத்தி கண்ணன் பேசுவாரு. அதை தொடர்ந்து நம்ம மதுவந்தி ஒரு இசைக்கலைஞர் அவங்களுடைய பாடல் கலை ஆர்வத்தில் அவங்களுடைய தொழில் வாழ்க்கையில் இது எப்படி எடுத்திருக்காங்க பத்தி அவங்க பேச போறாங்க. இந்த மூன்று உரைகள் மூலமாக நமக்கு இதை வாழ்க்கையில் நாம் எப்படி இணைப்பது அப்படிங்கிறதுக்கான திறவுகோல் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனால நம்ம ரொம்ப நேரம் நடத்தாம இதுக்கு நம்ம போகலாம். சசிமா, உங்களை நான் வந்து முதல்ல பேச அழைக்கிறோம். வணக்கம் மேகி, வெங்கி. இந்த ஒரு மன்றத்துக்கு தான் நம்ம ரெண்டாவது முறை வரேன். அருமையான ஒரு முயற்சி. எனக்கு இந்த தமிழ் பண்ணை பத்தி அவ்வளவா தெரியாது. இது என்னுடைய இது கிடையாது, ஏரியா கிடையாது. ஆனா ஒரு 25 மேலேயே 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த தமிழ் பண்ணில் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து தேவாரம் ஒரு ஓதுவார்கிட்ட 4-5 வருஷம் படித்தேன். அதனால அந்த ஓதுவார்களுடைய நிலவரத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு காரணமே ரொம்ப ஒரு ருசிகரமான ஒரு காரணம் அதுக்கு.
ஒரு சமயம் நான் திருவான்மியூர் கோயிலுக்கு போயிருக்கிற போது இந்த ஓதுவாரங்க பாடிட்டு இருந்தார். ரொம்ப நிதானமா அழகா பாடிட்டு இருந்தாரு. ஒரு ஆளு கூட அவர் எதிரில் உட்காந்துட்டு பேசிட்டு இல்லை, கேட்கவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப ஆழ்ந்து தியானத்தோட ரொம்ப அழகா பாடிட்டு இருந்தார். அப்ப நான் போய் கேட்டேன் அவரை, என்னங்க உங்களுக்கு நீங்க இவ்வளோ அழகா பாடுறீங்க, கேட்கறதுக்கு கூட ஒருத்தருமே வரல, அது ஏன் கேட்குறீங்கன்னு புலம்பினார். ஒரு அரை மணிக்கு புலம்பினார். இந்த மாதிரி எங்க இந்த கோவில் நிர்வாகமே எங்களை ஒதுக்கி வைக்குது, எங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறது. அதெல்லாம் நீங்க ஏற்கனவே உங்களுடைய மன்றத்துல ஒரு உரையாடல்ல கவனிச்சிருப்பீங்க. அதை கேட்குற போது எனக்கு நிஜமாவே கண்ணீரே வந்துடுச்சு. அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏதோ எனக்கு முடிஞ்ச வழியில நான் உங்களுக்கு மாசம் மாசமா சம்பளம் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளைக்கோ நான் வந்து உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறேன். ஏன்னா சும்மா எடுத்துக்கிறதுக்கு அவர் விரும்பல, அது சேரிட்டி மாதிரி அவருக்கு அது விருப்பம் இல்லை. அதனால நான் சொன்னேன், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், எனக்கு எவ்வளவு பாட்டு முடியுமோ சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னுடைய முதல் அறிமுகம். அதுவே ஒரு கண்ணீர் கலந்த ஒரு அறிமுகம் தான். அந்த சமயத்துல அவர் நிறையவே சொல்லியிருக்கார். அந்த அவருடைய இதனால ஃப்ரெண்ட்ஷிப்னால மற்ற அந்த தர்மபுரம் சுவாமிநாதன் எல்லாருக்குமே கேட்டு அவங்களுடைய பாட்டுகள்லாம் நிறையவே வாங்கி கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் எங்கே இது நலிஞ்சு போச்சு, ஏன் எப்படி ஆச்சுங்கிற ஒரு ஆய்வு. அந்த ஆய்வுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. நான் சிற்பக்கலையை கத்துக்கிட்டு இருந்த போது கோயில் பற்றிய பல விசாரணைகள் செஞ்சிருக்கேன். அந்த சமயத்துல அந்த ஸ்தபதியா இருக்கட்டும், இந்த கோயில் அர்ச்சகரா இருக்கட்டும், நயனம் வாசிக்கிறவரா இருக்கட்டும், இந்த ஓதுவாரா இருக்கட்டும், எல்லாருமே படு பயங்கரமான ஒரு பெண்தங்கி இருக்கக்கூடிய நிலையில இருந்தாங்க. சம்பளமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு லட்சியமோ இல்ல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்தாலே ஒழிய அவங்க அந்த அந்த பரம்பரையை அவங்க காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு நாலஞ்சு பேரு நான் சந்திச்ச போது இந்த நாலு வகையில இருக்கிறவங்களையும் சந்திச்சு அவங்க கூட பேசி அப்போ எனக்கு என்ன தோணித்துனாக்க, இது எல்லாமே உன்னோட ஒன்று தொடர்பு கொண்ட விஷயம், இது தனிப்பட்ட விஷயமே கிடையாது. அப்போ நம்ம சமுதாயத்துல ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சமயத்தினுடைய அந்த ஒரு குடும்பம் இருக்கே அதுவே உடஞ்சு போயிருக்கு. அப்படி உடஞ்சு போயிருந்ததுனாக்க என்ன ஆகும், உன்னோட ஒன்றும் இருக்கக்கூடிய தொடர்பு போயிடும், மக்களுடைய ஆதரவு போயிடும், அவங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடும் போயிடும். இந்த மூணும் போயிடுத்துன்னா அப்ப அது எப்படி சமாளிக்க முடியும், அது எப்படி உயிரோட இருக்க முடியும். சினிமா பாட்டு ஒரு பக்கத்துல அதனுடைய தாக்குதல், அப்படி அந்த அதனுடைய தாக்குதல்னால என்னென்னலாம் போயிருக்குனாக்க நாடக பாணி போயிடுத்து. கர்நாடகால இன்னைக்கும் வச்சுட்டு இருக்காங்க நாடகம். தமிழ்நாட்டுல அந்த நாடகத்துக்கு ஒரு மேடை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு உயிரே போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சினிமா அவனுடைய தாக்குதல்ல நிறைய மறைஞ்சு போயிடுது. இன்னொன்னு என்னன்னாக்க சமயத்தையே ஒதுக்கினோம், ஒதுக்கிட்டு ரேஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு பார்வையில கொண்டு வந்து எல்லாமே, ஏன்னா கோயில்ல சம்பந்தப்பட்டுதான் எல்லா கல்ச்சருமே நடந்திருக்கு. எல்லாமே ரிலிஜன் சொல்ல முடியாது, சமயம்னு சொல்ல முடியாது. கல்ச்சருங்கிற போது உங்களுடைய கலாச்சாரம் ஆயிடுறது. இந்த கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே கோவிலினுடைய அந்த நிழல்ல தான் வளர்ந்துருக்கு. அப்ப அந்த கோயிலுக்கே அடி விழற போது HRNC அவங்க பண்ணின பல விஷயங்கள் இதெல்லாம் அடி அந்த அடி விழற போது எல்லாமே அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் என்ன இருக்குனாக்க அந்த தமிழ்னுடைய தமிழ் பண்ணுக்கு நான் நிறையவே ஆராய்ச்சி அந்த பீரியட்ல பண்ணினேன். தமிழ் பண்ணுல
அந்த ஒரு ஒரு ராகத்தினுடைய நயத்தை ரொம்ப அழகாவே அவங்க இது பண்ணியிருக்காங்க, ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஐவகை நிலத்துக்கு தகுந்த மாதிரி ராகங்கள், அப்போ சோகத்துக்கு என்ன ராகங்கள், குதூகலத்துக்கு உற்சாகத்துக்கு என்ன ராகங்கள் அப்படின்னு அன்றாட வாழ்க்கைக்கு சொல்ல கொடுக்கப்பட்ட ராகங்களை கொண்டு வந்தாங்க, பாட்டுகளும் ராகங்களும். அதே போல இறைவனுக்கான ராகங்கள், அது நேத்திக்கு தான் மேகி கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்னன்னாக்க கோயில்ல வந்து புறப்பாடுக்கு என்ன ராகம், ஊர்வலத்துக்கு என்ன ராகம், காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு என்ன ராகம், இந்தளம்னு சொல்லக்கூடிய அந்த ராகம் தான் கார்த்தால பாடுறது. அப்போ இப்படிப்பட்ட அந்த ராகத்துக்கும் அந்த காரியத்துக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கும் அந்த நிலத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பந்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு இலக்கணங்களை வகுத்து அது யாரு பாடலாம், எந்த நேரத்துல பாடலாம், பெண் குரல் எது எடுக்கும், ஆண் குரல் எது எடுக்கும், யாருக்கு எது உகந்தது, புல்லாங்குழலுக்கு எது, குழலுக்கு எது உகந்தது இப்படின்னு பிரிச்சு ரொம்ப அருமையான இது ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரிசர்ச்லேருந்து தான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதம் வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அப்கோர்ஸ் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் அதுக்கு முரணாக பேசுறாங்க, அது எனக்கு தெரியாது. அதுல நாட்டுப்புற பாடல்னு நம்ம எடுத்துட்டு போனானா, கிராமிய பாடல்னு எடுத்துட்டு போனானா, நடவு நடுறதுக்கு, பிரசவத்துக்கு, குழந்தை பிறந்த உடனே என்ன பாட்டு, இதெல்லாம் நாட்டுப்புற பாணியில இதே ராகங்கள். எனக்கு கொஞ்சம் சங்கீதம் புரியும், கொஞ்சம் சங்கீதம் கத்துட்டு இருக்கேன். அப்போ இந்த ராகத்துல இருக்கக்கூடிய அந்த நெளிவு சுழிவு இருக்குது இல்லையா, அது அப்படியே இந்த கிராமிய பாணியில கொண்டு வந்திருக்காங்க. அதுல எந்த ஒரு குறையும் இல்லை, அதே பியூரிட்டி இருக்கும். அப்போ நம்ம மோகனம்னு சொல்லக்கூடிய அந்த ராகம் நாட்டுப்புற பாடல்லையும் அதே மோகன சாயல் தான் இருக்கும், அதுல வேற ஒரு ஸ்வரங்கள் வராது. அப்போ எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருந்திருக்குதான் அர்த்தமா இருந்தது, இல்லாட்டி அப்படி அந்த அளவுக்கு பியூரிட்டி அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய தருவாயில மரகதவல்லியும் வெங்கட்ராமனும் பேசுறாங்க அதை பத்தி, எப்படி நம்ம இத திரும்பி கொண்டு வரணும்னாக்க அதுக்கு ஒரு இடம் ஒன்று தேர்ந்தெடுக்கணும். கோயில் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேறதான ஒரு மன்றத்தை உருவாக்குங்க. சமயம்தான் அதுக்கு வேணும்னு கிடையாது, ஆனா சமயத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படைகள் ரொம்ப முக்கியம். பக்தின்னு ஒரு விஷயம் இருக்கு, அந்த பக்திங்கிறது இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய பக்தியா இருக்கலாம், இயற்கையை சார்ந்து இருக்கிற பக்தியா இருக்கலாம், நிலத்தையே சார்ந்து இருக்கக்கூடிய பக்தியா இருக்கலாம். அந்த பக்தி இல்லைன்னா இதுக்கு இடமே கிடையாது. அதனால டிமிஸ்டிஃபை பண்ணலாம், எத்தனையோ எதிர்பார்ப்புகள் வச்சுட்டு தான் இன்னைக்கு எத்தனையோ நடக்குது. பொலிட்டிக்கல் நிறைய இருக்கு, அது அது அரசியல் ஒரு பக்கத்துல விட்டுடலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் மீறி நம்ம இதை கொண்டு வரணும்னா எல்லாத்தோட இந்த இணைப்பு இருக்கு பாருங்க, இந்த இணைப்பை நம்ம திரும்பி கொண்டு வரணும். அப்போ பெண்கள் வந்து தாலாட்டு பாடுறாங்க குழந்தைக்கு, அது சினிமா பாட்டு பாடக்கூடாது. அந்த தாலாட்டுக்குன்னு உரிய இந்த ராகத்துல அதுக்கு சில வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள்னா உண்டு, பெரிய பிலாசபியை காட்டும் அது. அது சாதாரண விஷயமா இருக்காது, ஒவ்வொன்றும் பெருசு பெருசா இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் எடுத்துட்டு வரும். அப்படிப்பட்ட அந்த ஆகாசிலேந்து நீ வந்தியே, அப்படிப்பட்ட ஒரு கண்ணனை போல வந்தியே, கண்ணன்கிறது யாருன்னு தெரியணும் இல்லையா, அப்படிப்பட்ட முருகனாக எனக்கு அவதரிச்சியே, அப்படிப்பட்ட சீதையா எனக்கு வந்தையே அப்படின்னு சொல்லி தான் தாலாட்டு பாட்டு இருக்கும். அப்போ அந்த தாலாட்டு பாட்டை நம்ம திரும்பி கொண்டுறணும்னாக்க இப்படி இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள வந்து இறைவனாகவே நம்ம பாவிக்கணும். கல்யாணத்துல வந்து ஊஞ்சல்னு ஒரு இது இருக்கு, அந்த ஊஞ்சலுக்கு சில பாட்டுகள் உண்டு. அந்த ஊஞ்சல் பாட்டுகள்னா நாட்டுப்புற பாணியில தான் இன்னைக்கும் நிறைய இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் மாதிரி, சிவனும் பார்வதி மாதிரி அப்படின்னு தான் ஓமைகள் வரும். அப்ப எல்லாமே ஆங்கிலத்துல எலிவேட்டிங்னு சொல்லுவோம்,
அது எல்லா தத்துவமுமே எலிவேட்டிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி கொண்டுறலைனாக்க இந்த தொடர்ச்சிகள்லாம் நம்ம திரும்பி கொண்டு வர முடியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். கோயில்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட பாதுகாக்கப்பட்டிருந்தது. அங்கதான் இதை வந்து கத்து கொடுக்கப்பட்டதும் அங்கதான். சுவாமிக்கு பாடுற தாலாட்டும் என் குழந்தைக்கு பாடுற தாலாட்டும் ஒன்னே. அந்த அந்த விஷயத்த நம்ம திரும்பி கொண்டு வரணும். சுவாமிக்கு கல்யாணம், திருக்கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு முகூர்த்தம் கோயில்ல. அந்த திருக்கல்யாணத்துக்கு பாடுற லாலி தான் நம்ம வந்து ஊஞ்சலுக்கு பாடுறதுதான் இங்க வீட்லயும் பாடுறோம். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு எலிவேட்டிங் பிரின்சிபல் இருக்கு. அதை நம்ம விட்டுட்டு அது அப்படியே சோசியலிஸ்டிக்கா கொண்டு வரோம் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா நிச்சயமா இதனுடைய அடிப்படை வேற நம்ம வெட்டுற மாதிரி தான். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றி. நன்றிமா. நீங்க 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 சொன்னதுல இருந்து ஒரு ஒரு ஆழம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தெரியுது. அதாவது நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மரபுங்கிற போது ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து இழுக்க முடியாது. அது ஒன்னு இழுத்தா எல்லாமே இழுத்துன்னு தான் வரணும். அந்த விஷயத்த ரொம்ப ஆழமா சொன்னீங்க. நீங்க உங்களோட சிற்பம் சார்ந்த உங்களோட பல்வேறு விஷயங்களையும் நாங்க அது நாங்க கேட்டு இன்னைக்கு அது சார்ந்த ஒரு கோயில்ங்கிற அந்த வேர் அதை பத்தி இன்னைக்கு கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த பேச்சாளர் மன்றத்து குடும்பத்திற்கு நெருங்கிய நண்பர். நம்ம நாங்க போன நிகழ்ச்சி மன்ற முரடல்கள் ஓதாமூர்த்திகள் பத்தி அவங்களை அழைத்து அவங்களோட வாழ்வாதார சிக்கல்கள் எல்லாம் பத்தி பேசின போது அப்ப வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நாங்க என்ன சார் செய்யறது, எங்க வாழ்க்கையில என்ன சார் செய்யறது, அவங்களுக்கு ஓதாமூர்த்திகளுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்களுக்கு கச்சேரி பண்றோம், கச்சேரி வர வைத்து பாட வைக்கிறோம், அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி கேட்கும் போது எனக்கு வந்து எனக்கு முதல்ல வந்து ஒரு விடையா ஒரு தேடல் ஆரம்பிக்கும் போது எனக்கு கண்ணனோட வாழ்க்கைய அவர் வந்து எனக்கு தெரிய தென்பட்டு அவரோட பொண்ணுதான் நீங்க இத்தனை நாள் பண்ணி நீங்க கேட்டீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பாட்டது. இன்னைக்கு இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கர்நாடக சங்கீதம் தான் கத்துக்கிற ஒரு முறை தான் இன்னைக்கு எல்லா வீட்லயும் இருக்கும். ஓரளவு கர்நாடக சங்கீதம் இருக்கும், இல்லைன்னா மேற்கிந்திய மேற்கத்திய இசைகள் கத்துக் கொடுக்கறதா இன்னைக்கு நடைமுறையா இருக்கு. அப்படி இருக்கும் போது அவர் கடந்த 5 வருடங்களாக ஒரு தந்தையா அவர் வந்து தன் குழந்தைக்கு திருமுறை இசையை சொல்லிக் கொடுக்க ஒரு முயற்சி பண்ணி அது 5 வருஷமா நடத்தினார். இது ஒரு தந்தையா அவர் பார்க்கறது என்ன, அவர் இது எதனால ஆரம்பிச்சார், இது மாதிரி சில பல்வேறு கேள்விகள் அவருக்கு கண்ணனுக்கு வந்து பன்முகம் கொண்டவர். அவர் வந்து காந்தியமா இருக்கட்டும், இயற்கை விவசாயமா இருக்கட்டும், மாற்று பொருளாதார சிந்தனைகளும் பல்வேறு பன்முகம் கொண்டவர். அவர் வந்து இன்னைக்கு இந்த தலைப்பு சார்ந்து அவர் மன்றம்ல பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட நான் அழைக்கிறேன். வாங்க கண்ணன். நன்றி வெங்கட். இந்த மன்றம் அமைப்பு தமிழ் பன்னிசை குறித்த இந்த தொடர் உரையாடலை நீங்கள் முன்னெடுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பன்னிசை பயில்கின்ற ஒரு குழந்தையின் தந்தையாக எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைத்திருக்கிறீர்கள். தொடக்கத்தில் எனக்கு மிகவும் தயக்கமாகத்தான் இருந்தது. தனிப்பட்ட முறையில் எனக்கு இசையில் தேர்ச்சியோ எந்த விதமான புலமையோ கிடையாது. இசையை மிகவும் கூர்மையாக ரசிக்க தெரியுமே ஒழிய அதன் நுட்பங்கள் புரியாது. பன்னிசை குறித்த சில நூல்களை பயின்றுள்ளேன். அடியார்க்கு நல்லார் உரையோடு சிலப்பதிகாரம் பயின்றுள்ளேன். சில அற்புதமான தமிழ் இசை அறிஞர்களோடு உரையாடி இருக்கிறேன், அவர்களை சந்தித்திருக்கிறேன். அது தாண்டி பன்னிசை குறித்து ஆழ்ந்த புலமை எனக்கு இல்லை என்பதை கூறத்தான் வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய நான் இன்று என்ன பேச முடியும் என்று ஒரு மலைப்பாகத்தான் இருந்தது. ஆனால் நாள்தோறும் நாங்கள் மட்டும் கேட்கக்கூடிய பன் இசையை எங்கள் மகள் பயிற்சியின் போது எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த தமிழ் திணை இசையில் பன் இசையில் திளைத்து இதுவரை மேற்கொண்டுள்ள ஒரு பயணம், அது தந்த சில அனுபவங்கள், சில மனப்பதிவுகள் இங்கு உரையாடுவதற்கான ஒரு துணிச்சலை எனக்கு தந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அனுபவங்களையும் மன பதிவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பழந்தமிழருடைய பாணர் பாடினி மரபில் முகிழ்த்து பன்னிசை என்கிறோம். இது குறித்து நிறைய உரையாடி இருக்கிறோம். பண்களில் நடிப்படையில் அமைந்த இசை என்பதால் பன்னிசை என்று கூறுகிறோம்.
சில அறிஞர்கள் இதை திணை இசை என்றும் அழைக்கிறார்கள், சில நண்பர்கள் திணை இசை என்றும் இதை அழைக்கிறார்கள். இந்த பழந்தமிழருடைய இசை மரபில் பண்ணும் தமிழ் பாடலும் இணைந்தே வந்திருக்கின்றன. பண்ணெல்லாம் பண்ணெல்லாம் பாடற்கையை வென்றேல், கண்ணெல்லாம் பண்ணெல்லாம் பாடற்கையை வென்றேல், கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குறளில் வள்ளுவர் இந்த இணைப்பை சுட்டிக்காட்டுகிறார். கண்ணோட்டம் இல்லாத கண் எப்படி கண்ணாகும் என்பதற்கு உவமையாக பாடலோடு பொருந்தாத பண்ணால் என்ன பயன் என்கிற கேள்வியை எழுப்புகிறார். ஆக பண்ணும் பாடலும் தமிழ் பாடலும் இயைந்தே வந்திருக்கின்றன என்பதை சங்க காலம் தொட்டு, வள்ளுவர் காலம் தொட்டு, ஆழ்வார் நாயன்மார் காலம் வழியாக நாம் காணலாம். எங்களுடைய மகள் மகிழ்மலர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பண்ணிசையை கற்றுக்கொண்டிருக்கிறாள். குறிப்பாக திருமுறை இசை கற்று வருகிறாள். அந்த முடிவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இசை கேட்பதில் எனக்கும் என் மனைவிக்கும் எப்போதும் ஆர்வம் இருந்திருக்கிறது. ஆனால் அதில் தேர்ச்சி எங்கள் இருவருக்கும் இல்லை. மகிழ்மலர் பிறந்ததிலிருந்தே நிறைய இசை கேட்டுக்கொண்டுதான் வளர்ந்தாள். அவள் பிறந்ததிலிருந்தே அதற்கு முன்பாகவே எங்கள் இல்லத்தை இசையால் சூழச் செய்திருக்கிறோம். பிறகு அவள் இந்த ப்ரீகேஜியில் இப்போ மழலை வகுப்புகளுக்கு சென்ற பொழுது சில கேட்ட சில பாடல்களை வீட்டில் வந்து பாடி காண்பித்தாள். ஓரிரு முறை அங்கு கற்றுக் கொடுத்த சில அரிய பாடல்களை கூட வீட்டில் வந்து பாடி காட்டிய போது அவள் இசையில் தேர்ச்சி பெற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளுணர்வுக்கு தோன்றியது. அவளுக்கு முறையாக இசை கற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் வலுப்பட்டது. அப்போது சென்னையில் இருந்தோம். அவள் சில காலம் அங்கு சென்னையில் இருந்தோம். அங்கு சென்னையில் இருந்த போது பல கர்நாடக இசை கச்சேரிகளுக்கு சென்று கொண்டிருந்தோம். அந்த இசை எங்களை ஈர்த்த போதும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அந்நியப்பட்டதாகவும் உணர்ந்தோம். அங்கு நிலவிய ஒரு வேற்றுமொழி சூழல், வேற்றுமொழி ஆதிக்கம் என்று கூட சொல்லலாம், ஒரு குறுங்குழு தன்மை ஆகியவை புதிதாக நுழைய முயல்பவர்களுக்கு, எங்களை போன்றவர்களுக்கு ஒரு உளத்தடையாக அமைந்து எங்களை அந்நியப்படுத்துவதான ஒரு சூழல் அங்கு நிலவியது. கர்நாடக இசையில் மொழியின் பங்கு மிகவும் குறைவுதான் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி குறைவாக இருந்தாலும் இசைக்கு மொழி இல்லை என்று பலரும் கருதினாலும் கூட, பலரும் உறுதியாக சொன்னாலும் கூட, அதில் ஓரளவுதான் உண்மை இருப்பதாக நான் நம்புகிறேன். இதயத்தினுடைய கதவுகளை திறப்பதற்கு இசையால் கண்டிப்பாக முடியும். வெறும் தூய இசையால் கண்டிப்பாக முடியும் என்ற போதும் கூட நம்முடைய இதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய வேறு வலுவான சாளரங்களை திறப்பதற்கு மொழி தேவைப்படுகிறது. அந்த மொழி தரும் கவிதை தேவைப்படுகிறது. அந்த மொழியோடு சேர்ந்து இசை வருகிற பொழுதுதான் நம் உள்ளம் முழுமையாக அந்த இசைக்கு திறக்கிறது என்று நான் கருதுகிறேன். கர்நாடக இசை கச்சேரிகளிலுமே கூட தமிழ் பாடல்கள் வரும்போது அரங்கமே களை கட்டுவதை நாம் கண்கூடாக காணலாம். ஆனால் பெரும்பாலான தமிழ் பாடல்கள் அங்கே உதிரிகளாக துப்படாக்களாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு திரை இசை பாடல்களையும் பாரதியின் பாடல்களையும் சில கர்நாடக தமிழ் இசை பாடல்களையும் தாண்டி பெரிதாக தமிழ் இசை குறித்த அறிமுகம் எங்களுக்கு அப்போது ஏற்பட்டிருக்கவில்லை. இன்று பாரதி நினைவின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம். சின்ன வயது முதலே என்னோடு எப்போதும் பயணப்படும் பல வரிகளை பாரதி எழுதியிருக்கிறான். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தரத் தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாரதி சொல்வது போல, சுந்தர தெலுங்கில் பாட்டிசைப்பதில் எனக்கும் மறுப்பேதும் இல்லை. தெலுங்கு சுந்தர தெலுங்கு என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனாலும் பாரதியே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்றும் சொல்லியிருக்கிறான். தெலுங்கு கீர்த்தனைகள் கோலோச்சுகின்ற அரங்குகளில் கூட தமிழ் பாடல்கள் மிகுதியாக ஒலிக்காதா என்ற ஏக்கம் எப்போதும் எனக்கு இருந்தது. ஒருமுறை பன்னிரு திருமுறை இசை விழாவுக்கு சென்ற போதுதான் ஒரு புதிய உலகம் எங்களுக்கு திறந்து கொண்டது. ஒரு புதிய உலகம் தென்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைசிறந்த ஓதுவார்களும் பிற இசை கலைஞர்களும் திருமுறை இசையை பாடுவதை நாங்கள் அப்போது கேட்டோம். மெய் மறந்து போனோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கோயில்களில் அவ்வப்போது கேட்டிருந்தாலும் கூட
இசை மேடையில் இசை கருவிகளுடன் தமிழ் பன்னிசையை முழுமையாக கேட்பது அப்போதுதான் எங்களுக்கு முதல் முறை. அந்த அனுபவம் இசை சார்ந்து எனக்கு இருந்த சில தயக்கங்களை தகர்த்தது. அங்கு தொடங்கிய தேடல்தான் எங்கள் மகளுக்கு நல்லதொரு ஆசிரியரை கண்டடைவதற்கும் உதவியது. அச்சமயம் வேறு பல பெரிய முடிவுகளையும் நாங்கள் எடுத்திருந்தோம். நகர வாழ்க்கையை விட்டு கிராமத்துக்கு செல்வது, உழவு தொழில் மேற்கொள்வது என்றெல்லாம் முடிவு செய்திருந்தோம். சிறிது காலம் மகிழ்மலரை பள்ளிக்கு அனுப்பாமலேயே வீட்டிலேயே பயிலச் செல்வது என்றும் தீர்மானம் செய்திருந்தோம். இந்த இரு முடிவுகளுமே கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாகவும் மாறாமல் நிலைத்து விட்டன. அதுவும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று எங்களுக்கு. கோவையில் பொள்ளாச்சிக்கு அருகில் ஒரு கிராமத்தில் குடியேறினோம். கோவையில் இருந்த இசை ஆசிரியை ஜெயலட்சுமி அவர்கள் திருமுறை இசையில் தேர்ந்தவர். அவரிடம் மகிழ்மலரை சேர்த்தோம். அவரும் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் தானே பலரிடம் கற்று முன்வந்தவர் அவர். திருமுறையில் மிகுந்த தேர்ச்சியை பெற்றார். அவரிடம் மகிழ்மலர் திருமுறை இசையை பயில தொடங்கினால் எங்கள் பெற்றோர் கோவையில் இருந்ததால் நாங்களும் வார இறுதிகளில் இங்கு வந்து கோவை வந்து கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் அமைந்தது. அப்போது முதல் எங்கள் வாழ்வில் முடிவுறாத ஒரு இசை பருவம் தொடங்கியது, ஒரு இசை மழை பொழிய தொடங்கியது என்றுதான் கூற வேண்டும். தமிழோடு இசை பாடலை சுவைத்து சுவைத்து எங்களுக்கு புற உலகமே மறந்து போக தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் எங்கள் தோட்டத்து வீட்டின் இயற்கை எழிலை எங்களுடைய மகளின் பன் இசை பன்மடங்கு பெருக்க தொடங்கியது. ஒரு குழந்தை தன் போக்கில் பயிற்சியின் போது பாடும் பாடல்களின் இன்பத்தை எந்த ஒரு மேடையும் வழங்க முடியாது. தம்மை மறந்த பயிற்சியின் போது எட்டுகிற உயரங்களை கலைஞர்கள் பிறரது முன்னிலையில் அதை அந்த அந்த பயிற்சியை நிகழ்த்தி காட்டுகிற பொழுது எட்ட முடிவதில்லை என்றுதான் நினைக்கிறேன். அல்லது அவர்கள் அப்போது எட்டக்கூடிய உயரங்கள் வேறாக இருக்கின்றன. பயிற்சியின் போது எட்டக்கூடிய உயரங்கள் முற்றிலும் வேறானவையாக இருக்கின்றன. நாம் பார்ப்பது உயரத்தில் அமர்ந்திருக்கும் போது இருக்கிற ஒரு கலைஞரை, அந்த நிகழ்த்து கலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அதுதான் பிறருடைய பார்வைக்கு வந்து தெரிகிறது. ஆனால் அந்த உயரத்தை எட்டுவதற்கான அத்தனை முயற்சியையும் அருகிலிருந்து பார்த்து உடன் பயணம் செய்வதென்பது நாமே அந்த உயரங்களை அளந்து வந்த ஒரு இன்பத்தை தருகிறது. யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று வள்ளுவன் கூறுகிறான். யாழையும் குழலையும் விட தம் மக்களுடைய மழலை சொல் இனிதென்கிறான். அந்த மழலை சொல் இசையோடு சேருகிற பொழுது கூடுகிற இனிமையை வள்ளுவன் என்ன சொல்லி கூறியிருப்பான். அந்த ஒரு இனிமைதான் எங்களுக்கு வாய்த்தது. பன்னிசை பயிற்சி இசையோடு சேர்ந்து எங்கள் மகளுக்கு இலக்கியத்தையும் அறிமுகப்படுத்தியது. அது இன்னொரு விளைவு என்று சொல்லலாம், பன்னிசையுடைய விளைவு என்று கூட சொல்லலாம். தெரிந்த மொழியில் பாடுகிற பொழுது அந்த மொழியிலும் அவளுக்கு தேர்ச்சி அடைய தொடங்கினாள். 6 வயதிலிருந்தே ஒரு மொழியில் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மொழியிலும் அவள் தேர்ச்சி அடைய தொடங்கினாள். அவள் இசையை தாங்கி வருகிற மொழியின் மீது அவளுக்கு ஏற்பட்ட ஆர்வம் அந்த இலக்கியத்தின் மீதும் திரும்பத்தான் செய்தது. நவீன தமிழ் இலக்கியங்களாகட்டும், பழந்தமிழ் இலக்கியங்களாகட்டும், அவற்றின் மீது அவளுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவற்றை பயில்வதும் அவளுக்கு எளிதாகவே இருந்தது. மிக சின்ன குழந்தைகளுடைய பாடல்களை படிக்க வேண்டிய வயதில் பழந்தமிழ் பாடல்களை மிக எளிதாக படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பன்னிசையின் மூலமாக அவளுக்கு வாய்த்தது என்றுதான் கூற வேண்டும். மேலும் கம்பனையோ வள்ளுவனையோ சங்க பாடல்களையோ படிக்கிற பொழுது அவர்கள் கையாளுகின்ற ஏதோ ஒரு சொல் தேவாரத்திலோ திருவாசகத்திலோ இருக்கக்கூடிய சொல்லை அவளுக்கு நினைவுபடுத்தி அந்த சொற்களோடு இணைத்து பொருள் காண்பதற்கு ஏதுவாக அமைந்தது. இது அவளுக்கு இலக்கியத்தின் மீது ஒரு தீவிரமான ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தாய்மொழியில் ஒரு தேர்ச்சி ஏற்படுகிற பொழுது பிற மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவது எளிதாகி விடுகின்றது. ஆங்கில இலக்கியத்தையும் ஆங்கில மொழியையும் கூட அவள் இலக்கியத்தின் வாயிலாகத்தான் கற்றுக்கொண்டிருக்கிற. பள்ளி செல்லாததில் இருக்கக்கூடிய சில அனுகூலங்கள் இவை. ஆங்கில மொழியையும் கூட அவள் ஆங்கில இலக்கியத்தின் வாயிலாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவளுக்கு அமைந்துவிட்டது.
பிற மொழிகளை கற்பதிலும் எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவளுக்கு பிடித்த மொழிகளை அவள் கற்றுக்கொள்கிறாள். சசிகலா அவர்கள் தாலாட்டுகளை பற்றி பேசினார். வேதாந்த் பரத்வாஜ், குருப்ரியா ஆகிய இருவரும் ஓராண்டாக தாலாட்டு பயிலரங்குகளை நடத்தி வருகிறார்கள். அந்த பயிலரங்குகளில் மகள் பங்கேற்று வருகிறாள். அந்த பயிலரங்குகளின் மூலமாக 30 மேற்பட்ட மொழிகளில் உள்ள தாலாட்டு பாடல்களை அவள் மிக எளிதாக பயின்று கொள்ள முடிந்திருக்கிறது. இது எல்லாமே தாய்மொழி என்கிற அடித்தளம் வலுவாக அமைந்ததால் தான் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடித்தளம் வலுவாக அமைந்து விட்டால் பிறவற்றை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போது கர்நாடக இசை மீது எனக்கு இருந்த தயக்கங்களும் கூட அகன்று விட்டன. கடந்த சில ஆண்டுகளாக கர்நாடக இசையும் இரு நல்ல ஆசிரியர்களிடம் அவள் கற்று வருகிறாள். நாம் அம்மது, அரிமளம் பத்மநாபன் போன்ற தமிழ் இசை அறிஞர்களை சந்தித்து உரையாடியதன் விளைவாக கர்நாடக இசையும் தமிழ் செவியில் இசை மரபின் தொடர்ச்சியே என்கிற தெளிவு எனக்கும் ஏற்பட்டுள்ளது. பாணர் பாடினிகளின் இசை மரபை மீட்டு ஓதுவார்களின் இசை மரபை காக்க வேண்டிய அதே வேளையில் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை என்ற பாரதியின் எச்சரிக்கையையும் கூட நாம் நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. பழையனவற்றுள் காக்க வேண்டியதை காத்து அந்த அடித்தளத்தின் மீது புதியனவற்றையும் புகுத்த வேண்டும், புதியனவற்றையும் எழுப்ப வேண்டும். அதன் மூலமாகத்தான் பன்னிசையின் அடுத்த கட்ட பாய்ச்சல் நிகழ முடியும் என்று நம்புகிறேன். பன்னிசையோடு சேர்ந்து மகளுக்கு வேறு பல இசை மரபுகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டு. ஒரு வகையில் எங்கள் மகளுடைய பன்னிசை பயிற்சி புற உலகை மறக்க செய்தாலும் கூட இன்னொரு வகையில் புற உலகோடான புதிய இணைப்புகளையும் அது ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியே கூட ஒரு எடுத்துக்காட்டுதான். தமிழினி, விஷ்ணுபுரம், விஜயா பதிப்பகம் போன்ற நிறுவனங்கள் போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய விழாக்கள் உட்பட பல இலக்கிய நிகழ்வுகளில் மகிழ்மலர் திருமுறை இசை பாடி துவக்கி வைத்திருக்கிறாள். எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்கு கிடைத்த மிக அரிய வாய்ப்பு சுதந்திர இந்தியாவின் மிக முதன்மையான ஒரு போராளியான, களப்போராளியான, பெண் போராளியான கிருஷ்ணமால் ஜெகநாதனோடு ஏற்பட்ட நெருக்கமான பழக்கம், அவருடைய குடும்பத்தோடும் அவருடைய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அவர்களுடைய நண்பர்களோடும் ஏற்பட்ட ஒரு நெருக்கமான உறவு, இது இரண்டும் எங்களுக்கு மகிழ்மலருடைய பாட்டின் மூலமாக கிடைத்தது. ஆண்டுதோறும் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் கிருஷ்ணமால் ஜெகநாதனும் ஜெகநாதனையாவும் எழுப்பிய ஊழியரகத்தில் நடைபெறக்கூடிய சர்வோதய தின நிகழ்வுகளுக்கு நாங்கள் செல்வோம். அந்த 3 மகிழ் பாடிக்கொண்டே இருப்பாள். அங்கே ஜெகநாதன் ஐயாவுடைய நினைவிடத்திலே தினமும் நடைபெறக்கூடிய பல் சமய வழிபாட்டின் பொழுது அவள் தன்னுடைய இசையால் நிறைத்து கொண்டுதான் இருப்பாள். கிருஷ்ணமாள் அம்மாவுக்கு தேவாரத்திலும் திருவாசகத்திலும் திருவருட்பாவிலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. மகிழ் பாடக்கூடிய பாடல்களோடு பல சமயங்களில் அவரும் இணைந்து கொள்வார். இவள் 10 இருக்கும் பொழுது 90 மேலான கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவருடைய நடுங்குகிற குரலில் இவளுடைய மழலை குரலோடு சேர்ந்து கொண்டு சிவபுராணத்தை பாடியது எங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது வாய்த்தது. அது மட்டுமல்லாமல் அவள் பாடுகிற பல பாடல்களோடு அவருடைய அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொள்வார். வினோபாவோடு கிருஷ்ணமாள் பல காலம் தங்கி இருக்கிறார். அவருடைய ஆசிரமங்களில் தங்கி இருக்கிறார். அவருடைய நடை பயணங்களின் போது, பூமிதான யாத்திரையின் போது அவரோடு சேர்ந்து நடந்திருக்கிறார். அப்போதெல்லாம் வினோபா கிருஷ்ணமாளை பார்த்து தமிழ் பாடல்களை தேவார திருவாசக பாடல்களை பாடச் சொல்லி கேட்பார். வினோபா பல மொழிகளை அறிந்தவர், 20 அறிந்தவர். தமிழிலும் நல்ல தேர்ச்சி உண்டு. பலர் கூற கேட்டிருக்கிறேன், அவர் திருவாசகத்திலிருந்தும் திருக்குறளில் இருந்தும் பல பாடல்களை மேற்கோள்களாக கூறக்கூடியவர். கிருஷ்ணமாலிடம் முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்கிற திருவாசக பாடலை பாடும்படி அடிக்கடி ஒவ்வொரு முறையுமே கேட்பாராம். அப்போதெல்லாம் யார் பெறுவார் அச்சோவே என்கிற வரியை சுட்டிக்காட்டி கை ஆட்டிக்கொண்டே இதை பாடு என்று கேட்பார் என்று கிருஷ்ணமால் அவருடைய மெல்லிய கரங்களை ஆட்டியபடி சொல்வது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக எங்களுக்கு அமைந்தது.
இன்றைக்கு வினோபாவுடைய பிறந்த தினம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூற முடிந்ததில் மகிழ்ச்சி. இப்படியான பல மகிழ்ச்சியான எண்ணற்ற அனுபவங்களை நாங்கள் பன்னிசையின் மூலமாக எங்களுடைய மகளின் மூலமாக அடைந்திருக்கிறோம். அண்மையில் தீவிரமாக நோயுற்று இருந்த ஒரு நண்பர் அவருடைய நோயை பற்றி எங்களிடம் கூறினார். அந்த குடும்ப நண்பருக்கு மகள் தினமும் ஒரு பாடலை பதிவு செய்து அனுப்பிய வண்ணம் இருந்தார். இந்த கொரோனா பொது முடக்க காலத்தில் அந்த பாடல்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் அமைந்தன. அறுவை சிகிச்சைக்கு செல்லவிருந்தவர் அறுவை சிகிச்சைக்கு போகும் முன்பாகட்டும் அதற்கு பின்பாகட்டும் அவருடைய அறையை மகிழ்வைய இசை நிறைத்ததாக கூறினார். அது மிகவும் ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வாக அமைந்தது. பிறகு ஒரு முறை யுவன் சந்திரசேகருடைய காணல் நதி என்ற நாவலை படித்துக் கொண்டிருந்தேன். யுவன் மிக தேர்ந்த இசை ரசிகர், ஹிந்துஸ்தானி இசையில் மிகுந்த ஆர்வம் உடையவர். அந்த நாவல் ஒரு இந்துஸ்தானி இசை கலைஞனை பற்றியது. அந்த கலைஞன் புகழ் பெற முடியாத ஒரு இசை கலைஞனை பற்றியது. அவன் விரக்தியின் உச்சத்தில் அவனுடைய வீழ்ச்சியை சித்தரிக்கக்கூடிய எழுச்சியையும் வீழ்ச்சியையும் சித்தரிக்கக்கூடிய ஒரு நாவல். அதில் வரக்கூடிய இசை காட்சிகளையும் இசை பற்றிய பல விவாதங்களையும் மகிழுக்கு படித்து காட்டியவாறே இருந்தேன். முழு நாவலும் அவள் படிக்கக்கூடியவாறே இல்லை, ஆனால் அதில் வரக்கூடிய இசை விவாதங்களை இசை காட்சிகளை பற்றி மட்டும் படித்து காண்பித்துக் கொண்டிருந்தேன். இசையை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டத்தை அந்த பகுதிகள் கொடுத்தன. உதாரணமாக பிஸ்மில்லா கானுடைய ஷெனாய் வாசிப்பில் பிறர் பிசிரான பகுதியாக கண்டதையே நாயகன் உச்சமாக காண்கிறான். எல்லைகளை தகர்த்து வெளியேறக்கூடிய போது பிசிறுகள் தெரிக்கத்தானே செய்யும் என்று எழுதினேன். காணல் நதியை நான் படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கூட மகள் இசை பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அந்த வரிகளை எல்லாம் அந்த நாவலில் வரக்கூடிய இசை சார்ந்த வரிகளை கேட்டுவிட்டு அவள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவளுடைய குரல் தனக்குத்தானே ஏற்படுத்தி வைத்திருந்த தடைகளை எல்லாம் தாண்டி ஒரு புதிய புதிய எல்லைகளை கடந்து புதிய உலகில் உலவச் சென்று விட்டதாக எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்பொழுது அவள் தொட்ட உச்சங்களை வேறு எந்த மேடையிலும் உருவாக்கி விடுவது மிகவும் கடினம். இப்படியான சாத்தியங்களை நாம் அறிந்த மொழியில், நாம் தேர்ந்த மொழியில் இசையோடு இணைத்து, கவிதையோடு இணைத்து பாடுகிற பொழுது நம்மால் அமைத்து கொள்ள முடிகிறது என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. மகிழும் இப்பொழுது அந்த இடத்தில்தான் இருக்கிறாள். இங்கிருந்து புதிய இடங்களுக்கு அவள் பயணம் செய்து கொள்ள முடியும், பயணம் சென்று விடவும் சாத்தியங்கள் உள்ளன. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு தமிழ் பன் இசை அவளுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாகவும் இருந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை அவளுக்கு அமைத்து தந்திருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் பல அந்தரங்கமான உச்சகட்ட தருணங்களை இந்த பன் இசை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் பலரும் இந்த பன் இசை மூலமாக இதே உச்சகட்ட தருணங்களை அடைய முடியும், அடைய வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை நான் விடுக்கிறேன். யாரும் காணாவிட்டாலும் கூட யுவன் காணல் நதி என்கிற அந்த பெயரை வைத்திருக்கிறார். யாரும் காணாத ஒரு இசை கலைஞனுடைய மேதைமையை காணல் நதி என்கிறார். யாரும் காணாவிட்டால் கூட அதை காணல் நதி என்று அழைக்க முடியுமா என்று தெரியவில்லை. அது ஒரு தனித்துவமான நதியாக, நமக்கு மட்டுமேவான நதியாக ஓடினாலும் அந்த நதி நதியாகத்தான் இருக்கிறது. இந்த நதியில் பயணிப்போம் வாருங்கள். நன்றி. மிக்க நன்றி கண்ணன். ரொம்ப அழகாக நீங்க பேசினது. இசை என்கிற ஒரு கலையின் மூலம் எப்படி இலக்கியம், வாழ்க்கை தருணங்கள் எல்லாம் வந்து இணைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. இசை நாம் பிறக்கும்போது தாலாட்டு பாடலை கேட்டுதான் வளர்கிறோம் இல்லையா? அதனால நாம் அதை இசைன்னு ஒரு புற விஷயமாக அணுகாவிட்டால் நம்ம கலந்த ஒன்று அது. அடுத்து பேச வருகிற மதுவந்தி அவர்கள் அதில் இன்னும் உரியவர்கள். அவர் இசைக்கலைஞர். இன்னும் சென்னையில வந்து பொதுமக்களுக்கு இந்த எங்கெல்லாம் இசை சங்கங்கள் இருக்கின்றனர் அவங்களை வந்து அழைச்சிட்டு அதை பத்தி பேசுறதாகட்டும், இசை பரப்புறதாகட்டும், இவரும் வந்து இவருடைய பெரியம்மா ரமகௌசல்யா அவர்கள் தமிழ் சேர்ந்த பிஹெச்டி பண்ணினவங்க
உங்ககிட்ட பேசும்போது நான் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்தே இந்த தமிழ் இசையில வந்து இவர்களுக்கான ஆர்வத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். அதனால ஒரு கலைஞராக தமிழை எப்படி இவர்கள் கலையுடன் இணைத்தார்கள் அப்படிங்கறத பத்தி கிட்ட வந்து கேட்கறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். அதெல்லாம் அது வந்து உங்களை பேச இருக்கிற வணக்கம். திருச்சிற்றம்பலம், எல்லாருக்கும் மாலை வணக்கம். மரகதவல்லி அவர்களும் வெங்கட் அவர்களும் உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைத்ததுக்கு. இசை என்பது ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின். தமிழ் இசை என்பது நம்ம சொந்த மொழியில் பாடும் பொழுது அதை உணர்ந்து பாட முடிகிறது. அந்த உணர்வு நம்மிடம் முழுமையாக வந்து அடைகிறது. தமிழ் ஒரு அழகான மொழி, நம்ம எல்லோரும் அறிந்ததுதான். தமிழ் இசை நம்முடைய பண்பாட்டின் சின்னம். இவர்கள் எல்லாரும் அழகா விரிவித்தார்கள். நான் பேச நினைத்த நிறைய விஷயங்களை அழகாக பேசினார்கள் சசிகலா அம்மா அவர்களும் கண்ணன் அவர்களும். எப்போது தமிழ் எனக்கு சொந்தமாச்சு, எப்போ நான் தமிழ் இசைக்குள்ள வந்தேன் அப்படின்னா, தமிழ் என்னுடைய தாய்மொழி தான். ஆனா முதல் 8 வருஷம் என்னோட வாழ்க்கையின் முதல் 8 வருஷம் நான் வந்து பம்பாயில இருந்தேன். எங்க அப்பாவுடைய ஊர் அது, நாங்க பம்பாயில இருந்தோம். அப்பொழுது நாங்க ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்துலதான் படிச்சேன், ஆங்கில வழி கல்வியில தான் படிச்சேன். அதனால ஆரம்ப பள்ளியில் தமிழ் படிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதே இல்லை. ஹிந்தி மராட்டி தான் அங்க பிரதான மொழிகள், அதுதான் நாங்க கத்துக்கிட்டோம். அதனால தமிழ் பாட ஒரு மொழி பாடமா எனக்கு கத்துக்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சதே கிடையாது. ஆழமான தமிழும் எனக்கு தெரியாது. நம்ம வீட்டுல படிக்கிற, வீட்டுல பேசுற அந்த கொச்சை தமிழ் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். பிராமண வீட்டில் பேசுற ஒரு தமிழ் மட்டும்தான் நான் வந்து அப்ப பேசுவேன். அதுவும் ஆழமான வார்த்தைகள்லாம் எனக்கு புரியவே புரியாது. ஒரு முறை கூட எங்க அம்மா வந்து ஊனி நட, அங்க கணத்தங்கிற பக்கத்துல ஊனி நட ரொம்ப வழுக்குவாங்க அப்படின்னு சொன்ன போது, ஊனினா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீ வழுக்கே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு அப்படி ஊனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு வந்து அப்ப தெரியாது. எனக்கு நிறைய வார்த்தைகள் எனக்கு அப்ப தெரியாது. சமையல் அறைங்கிற வார்த்தை கூட எனக்கு அப்ப தெரியாது 8 வயசுல. பம்பாயில சந்திரசேகர பாகவதர் அவர்கள் கிட்ட இசை பயின்றோம். சரஸ்வதி வித்யா பள்ளியில் நாதாஞ்சலி என்கிற இசை பள்ளியில் நாங்கள் படித்தோம். அப்ப அம்மா வந்து ஒரு பெரிய வகுப்புல இருப்பாங்க. அவங்களோட பாட்டு நொட்டேஷன் எடுத்து பார்த்தோம்னா, சாகித்யம் எல்லாம் ஆங்கிலத்துல எழுதியிருக்கோம், அதுக்கு மேல இருக்கிற ஸ்வரங்கள் எல்லாமே தமிழில் எழுதியிருக்கோம். சா ரி கா மா ப த நி, இந்த 7 ஸ்வரத்துக்கான எழுத்துக்கள் எனக்கு வந்து மனப்பாடமா இருந்தது. அதனால என்னோட ஆரம்ப பாடங்கள் இருந்தது இல்லையா, இசையோட ஆரம்ப பாடங்கள், ஜண்டை வரிசை, சரளி வரிசை, எதாட்டு வரிசை, இது எல்லாமே நான் வந்து தமிழ்ல தான் வந்து படிச்சு கத்துக்கிட்டேன்னா, அது ஒண்ணு எனக்கு வந்து அங்க அமைஞ்சது. எனக்கு அங்கேருந்து வந்து எங்களுக்கு 95 வருஷம் அங்கேருந்து எங்களுக்கு சென்னையில் இடம் மாறி வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனா இங்க வந்தும் என்னோட சூழ்நிலை வந்து ரொம்ப மாறலன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பள்ளியிலும் வந்து அதே மாதிரி ஆங்கில வழி கல்வி தான் என்னை வந்து அப்பா சேர்த்து விட்டாரு. அந்த சூழ்நிலை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கேயும் அதே மாதிரி ஒரு கான்வென்ட், ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கான்வென்ட்லதான் நான் வந்து படிச்சேன். அங்கேயும் வந்து தமிழ் எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை. ஏன்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஹிந்தி எடுத்துக்கிட்டேன் முதல்ல. அப்புறம் அதை தொடர்ந்து நான் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் சம்ஸ்கிருதம் எடுத்துக்கிட்டேன் நான். இங்க வந்து எல்லாமே தமிழ் மயமா தான் இருந்தது. சுத்தி வர நம்ம அடையாள அட்டைகள், நம்ம கடையில் இருக்கிற அட்டைகள் எல்லாமே வந்து தமிழ்ல தான் எழுதியிருக்கோம். நம்ம வாங்குற பொருட்கள்ல கூட தமிழ்ல தான் எழுதியிருக்கோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து குட்டி படிக்க ஆரம்பிச்சேன். வெறும் அந்த ச ரி காமா பதனி அதை வச்சுக்கிட்டே கொஞ்சம் விரிவா விரிவா படிக்க ஆரம்பிச்சேன். அம்மா இது என்ன எழுத்து, அது என்ன எழுத்து அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை கேட்பேன். அம்மா பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சேன். குமுதம் படிக்க ஆரம்பிச்சேன், அப்புறம் ஆனந்த விகடன் படிக்க ஆரம்பிச்சேன், சின்ன சின்ன நாவல்கள் படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட காலை சூழ்நிலையும் இங்க வந்து சென்னையில வந்து மாறிச்சு. அம்மா வந்து காலையிலேயே ரேடியோ போட்டு விட்டுருவாங்க. ரேடியோ பெட்டி போட்டா காலையில 5 மணிக்கு நாதஸ்வரம், நாதஸ்வர இசை, அதுக்கு தொடர்ந்து 7 மணிக்கு செய்தி வரும். அதுக்கப்புறம் இன்றொரு தகவல், தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய இன்றொரு தகவல் கேட்டுட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புவேன். என்னோட சூழ்நிலையும் இங்க ரொம்ப மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டு வகுப்புல கூட, என்னோட கர்நாடக இசை வகுப்புல கூட அர்த்தங்கள் கேட்க ஆரம்பிச்சேன். ஏதுவது உறுதி, ஏதுவது உறுதி, ஏதுவது உறுதினே பாடிக்கிட்டு இருப்பேன், சுகுமோ லகுதி இப்படின்னு. அப்புறம் அம்மா திருத்துவாங்க, அது ஏதுவது உறுதி, அதான் ஏதுவது உறுதினு சேர்த்து பாடுற. ஆதலினாளுக்குலாம் அப்ப அர்த்தம் தெரியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து எல்லா வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் நான் வந்து கேட்க ஆரம்பித்தேன். புரிய ஆரம்பித்தது, தமிழ் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது.
கோடை விடுமுறையிலலாம் வந்து நாங்க எல்லா வருஷத்துக்கும் நாங்க வந்து திருநெய்த்தானம் போய்விடுவோம். அது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். தஞ்சாவூர்ல இருக்கு, திருவையாறு அருகில் இருக்கிற திருநெய்த்தானம் தான் எங்களுடைய கிராமம். அங்க நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கோடை விடுமுறைக்கு நாங்க போயிடுவேன் பெரியம்மா பாட்டி கிட்ட. பெரியம்மா வந்து முனைவர் ராம கௌசல்யா அவர்கள், திருவையாறு இசை கல்லூரியில் அவர் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். அவர் இப்போ மரபு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க தில்லிஸ்தானத்துல. தில்லிஸ்தானம் தான் இப்ப கூப்பிடுற பேரு திருநெய்த்தானத்துக்கு. தில்லிஸ்தானத்துல மரபு ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு திருமுறைகள், பாட்டு, இசை, நம்மளோட மரபு இசை, நிறைய நினைச்சு பார்க்காத எவ்வளவு விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல ஒரு நாள் ஒரு மணி நேரம் பத்தாது எனக்கு. அவங்க ரொம்ப ஒரு மிகச்சிறிய பணியை செய்து வருகிறாங்க. அவங்கதான் வந்து என்னை வந்து முதல் முதல்ல திருமுறைக்கு அறிமுகம் செய்து வச்சாங்க. என்னை தேவாரம் கத்துக்க வச்சாங்க. திருவையாறுல இருந்து ஓதுவார் மூர்த்தி வருவார், வீட்டுக்கு வந்து எனக்கு கத்துக் கொடுப்பார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு நான் வந்து வளர்ந்துதான் அதை உணர்ந்தேன். ஆனா அப்போ வந்து பெரியம்மா சொல்றாங்கன்னு கத்துக்கிட்டேன். அதோட உணர்வு என்னன்னு வளர்ந்துதான் எனக்கு அது வந்து புரிஞ்சுது. தேவாரம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு தமிழ்னா என்னன்னு புரிஞ்சுது. முதல்ல கூட வார்த்தைகள் புரியாது. ஒரு பதிகம் கத்துக்கிட்டானா பெரியம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அது என்ன அர்த்தம்னு எனக்கு அழகா பிரிச்சு சொல்லுவாங்க. திருவாசகமாகட்டும், ஒன்பதாம் திருமுறையாகட்டும், பெரிய புராணமாகட்டும், எல்லாத்துக்கும் பொறுமையா உட்காந்து எனக்கு விளக்குவாங்க அது என்ன அப்படிங்கிறது. சான்றா சொல்லணும்னா போதார் அமளியின் மேல் அப்படின்னு வந்ததுன்னா போதுனா என்ன, ஒரு பூ விரியறதுக்கு அஞ்சு கட்டம் இருக்குன்னு தெரியும் போதே அவ்வளவு எனக்கு புரிப்பா இருக்கும். அரும்பு இருக்கு, மொட்டு இருக்கு, போது இருக்கு, பூவா மாறுது, அப்புறம்தான் விரியுதாப்பா, இவ்வளவு வந்து விஷயங்கள் இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது என்னை இன்னும் தூண்டுச்சு. நிறைய எனக்கு படிக்க வச்சாங்க, நிறைய இலக்கியங்கள் படிக்க வச்சாங்க, பக்தி இலக்கியம் படிக்க வச்சாங்க நிறைய. என்ன அதுக்கு நான் அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்களோட மக்கள் தொலைக்காட்சியில வந்து கதை பேசி கானம் பாடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அதில் சங்கம் இசை, சங்க காலம் தொட்டு இசை எப்படி இருந்தது, அங்கிருந்து ஆரம்பிச்சு திருமுறைகளுக்குள்ள வந்தோம். நாங்க பெரியம்மா அவர்கள் பேசுவாங்க, நான் பாடுவேன். அப்படி இருந்த ஒரு நிகழ்ச்சியில் நிறைய கத்துக்க முடிஞ்சது. அந்த நிகழ்ச்சிக்குள்ள போன அப்புறம்தான் எனக்கு பக்தி இசையில ஒரு ஈர்ப்பே வந்தது, இன்னும் ஒரு ஒரு வெறி வந்ததுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய பாடணும் அப்படின்னு ஒரு வெறி வந்தது மக்கள் தொலைக்காட்சியோட இந்த கதை பேசி கானம் பாடி நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான். பக்தி இலக்கியத்தை படித்தால் எது வேணாம் வசப்படும், அதான் மொழி வசப்படும் நமக்கு அப்படிங்கிறது பக்தி இலக்கியம் படிச்ச அப்புறம்தான் நான் வந்து அதை உணர்ந்தேனா. திருமதி பூஷணி கல்யாணராமன் அவர்கள்கிட்டதான் நான் கர்நாடக இசையை பயில்கிறேன். அவர் நிறைய எனக்கு தமிழ் இசை கற்றுக் கொடுத்திருக்கிறார், திருமுறைகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனக்கு. அதை பாட ஆரம்பித்த பிறகுதான் அது என் பொருளை அறிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் தமிழோடு ஓரளவுக்கு வசப்பட்டதுன்னு சொல்லலாம், ரொம்ப பிடித்தது அப்படிங்கறது சொல்லலாம். பூஷணி அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா யாழ்ப்பாணத்துல வந்து குலபூஷணம் குலசேகரம் ஐயா அவர்கள் வந்து தமிழ் வாத்தியாரா இருந்தார். அவருக்கு அப்போ அந்த காலத்துல சம்பளம் 600 ரூபா தான். அவர் என்ன பண்ணுவாரு, பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, டே பசங்களா நாளைக்கு வந்து முருகாற்றுப்படை கத்து மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க, நீ வந்து சிவபுராணம் மனப்பாடம் பண்ணிட்டு வா, மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5 ரூபா தருவேன் அப்படின்னு வரோம். குழந்தைங்களும் மனப்பாடம் பண்ணிட்டு வரும். மனப்பாடம் பண்ணிட்டு அவருக்கு சம்பளம் நாள் அன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவாரு, வீட்டுக்கு 300 ரூபா எடுத்துட்டு போவாரு. இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆர்வம் உள்ள குடும்பத்துல அவங்க வளர்ந்து எனக்கு நிறைய தமிழ் உணர்வை எங்களுக்கு எனக்கு வந்து பூட்டி பூட்டி வளர்த்துருக்காங்க. எனக்கு அதை நான் அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதை நினைச்சு ரொம்ப பூரிப்பா இருக்கு எனக்கு, இப்போ நினைச்சா ரொம்ப பூரிப்பா இருக்கு. கடவுள் நிறைய கத்து கொடுத்துருக்காரு அந்த வகையில எனக்கு. ஆகையினால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்தி இலக்கியத்தை படித்தால் தமிழ் கண்டிப்பாக வசப்படும். குழந்தைகளுக்கு அதுவும் கண்டிப்பாக சின்ன வயசுல இருந்து பக்தி இலக்கியம் பழக்க வேண்டும். வீட்டில் ஒலித்து கொண்டே இருந்தால் அது தானாலே ஊறும். அது எவ்வளவு குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து ராமலிங்க அடிகளார் பத்தி தெரியும், அவரை பத்தி தெரிய வாய்ப்பே இல்லை இந்த காலத்து குழந்தைகளுக்கு. விபுலானந்த அடிகளாரை பத்தி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை, இப்ராஹிம் பண்டிதர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அவர் கற்றுக்கொள்ளணும் என்று எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்ணன் அவர்கள் சொல்லும் போது அந்த குழந்தை பாடினப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கண்ணில் தண்ணியும் வந்தது எனக்கு.
அந்த குழந்தைய ரொம்ப அழகா வளர்க்கிறார்கள். அதே மாதிரி எல்லா வீட்டிலையும் திருமுறை இசையை வந்து பூட்டி பூட்டி வளர்த்தால் அந்த குழந்தை மிக அழகாக வளரும், இந்த உலகமும் ரொம்ப அழகான உலகமா மாறும் என்று நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். இறைவனோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்று நமக்கு தேவாரம் சொல்கிறது. முன்பு சொன்னதே போல் தமிழ் ஒரு நெறி, தமிழ் இசை வாழ்க்கை நெறி. நம் வாழ்வோடு இணைந்த இசை, அதுவும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம் இசையோடு தான் இணைந்திருக்கும். ராஜராஜ சோழன் அவன் 400 ஆடல் மகளிரும் ஓதுவார் மூர்த்திகளையும் நியமித்தான் பெருவுடையார் கோவிலில். அது கல்வெட்டில் இன்னிக்கும் இருக்கிறது. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? அது கண்டிப்பா இந்த மாதிரி பக்தி இசையில் இலக்கியங்கள் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தால் ஒழிய இந்த குழந்தைகளுக்கு அது தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால சின்ன வயசுலேருந்து பழக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் திருச்சி தமிழன். மிக்க நன்றி மதுவந்தி. இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் அடுத்த கேள்வி. இப்ப நீங்க எல்லாரும் பேசுறதையும் கேட்டிருப்பீங்க, ஒரு இசையில் இசையோடு வளர்ந்த ஒரு கலைஞராகவும் இசையை வாழ்க்கை வாழ்க்கையின் மத்திய பகுதியில் அறிந்த ஒரு தந்தையாகவும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து தமிழ் இசையை வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறீங்க. நமக்கு பரம்பரை ஒண்ணு இருக்கு, பழங்கதைகள் பேசுவதில் இதுல நம்ம பாரதியாரை சொல்லியிருக்கார். ஆனா நம்ம அதனால வருங்காலத்துக்கு எப்படி கொண்டு போகணும், இது எந்த மாதிரி கொண்டு போறது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கறதா இன்றைய கேள்வி. இதை கேட்கிற உங்களுக்கு வந்து இதுல எதுவும் கருத்து சொல்லணும், கேள்விகள் கேட்கணும், இல்ல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இதை பகிர்ந்து கொள்ள நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நீங்க வந்து கருத்து தெரிவிக்க பகிர்ந்து கொள்ள விரும்பினால் உங்க கையை உயர்த்தாலும் இல்ல சேட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசவும் செய்யலாம். வெங்கட், நீங்க எதுவும் சொல்ல அப்படின்னு விரும்புறீங்களா? அதுக்கு மன்னிக்கணும், ஆக்சுவலி என்னோட இணையதளத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதெல்லாம் திரும்பி வர வேண்டியிருந்தது. இந்த உரையாடல் வந்து எனக்கு ரொம்ப அந்யூன்யமா படுறது. ஒரு விதமான நாங்க மண்டரம்ல வந்து பல்வேறமான உரையாடல்கள் தளங்கள் நாங்க எப்பவுமே நாங்க அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். பல்வேறு தளங்கள்ல வந்து ஒரு அறிவியல் தளங்களா, ஒரு அறிவியக்கம் சார்ந்த ஒரு தளங்களா இருக்கும். அதுல வந்து நம்ம மேற்கோள் காட்டுவோம், இந்த 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 ஒரு உதாரணம் காட்டுவோம். அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை சார்ந்த முன்னும் அதை பத்தி பேசுறபொழுது பல்வேறு விதமான கேள்விகள் வருது. எனக்கு ஒரு கேள்வி ஆக்சுவலி நான் முதல்ல எடுத்து வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். நம்ம வந்து இதுல திருவிளையாடல் படத்துல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு தருணம் வரும். அதாவது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பிக்காவும் சேர்ப்பாது கண்டதும் நலமும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெண்களின் கூந்தல் நறுமணம் இயற்கையிலேயே அதுல வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உரையாடல் வரும். இதே சார்ந்த மாதிரி இசையிலையும் இப்ப கண்ணன் அவர் வந்து ஒரு சொன்னார், அதாவது மொழி சார்ந்த ஒரு 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 தளம் இருக்கு, இன்னொன்னு வந்து இசை சார்ந்த. இன்று கர்நாடக சங்கீதத்துல வந்து ஒருவேளை இசை மேலோங்கி இருக்கிறதோ, அதனால மொழி பின்னடைவு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு சில நேரங்கள்ல வெளியில வருது. இத ஒரு இசை கலைஞரா நீங்க நீங்க திருமண இசையில நீங்க கத்துக்கிற போது நீங்க எப்படி பாக்குறீங்கிறது அது ஜஸ்ட் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. என்ன கேக்குறீங்களா வெங்க? அதுதான் சொல்றேன், தேவார இசைதான் முன்னோடியாவே இருந்திருக்கு. இன்றைய கர்நாடக இசை வந்து ரொம்ப தூரம் கிடையாது. அந்த காலத்துல வந்து சின்ன சம்பந்தருடைய நிறைவு பாடல் நீங்க பாத்துனீங்கன்னா, மூவரோட நிறைவு பாடல் நீங்க பாத்துனீங்கன்னா, பேர் முத்திரை இருக்கும், ஊர் முத்திரை இருக்கும். அதுதான் வந்து நம்ம மூர்த்திகள் தியாகராஜர் சியாமா சாஸ்திரி எல்லாம் பேர் முத்திரையா போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே அங்கேருந்து வந்ததுதான். நம்மளோட ஆரம்பமே பார்த்துதான் நம்மளோட பக்தி இலக்கியம் தான் ஆரம்பம். அது வேறுபட்டு நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா, நம்ம ராகங்களையும் ஆழ்ந்து பார்த்தோம்னா, அங்கேருந்துதான் நம்மளோட வேர் பிறக்கிறது. நம்மளோட முல்லை தீம்பானை எங்க ஆரம்பிக்குதோ அதுதான் நம்மளோட வேர். அங்கேருந்து தொடர்ந்து இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. வேறுபாடே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேலாம். நான் என் பேர் முத்து மீனாட்சி, நான் யூகேல இருக்கேன். இந்த இதை பத்தி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஒன் திங். இஸ் தட் ஓகே இஃப் ஐ சே இட்? சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி அவங்களும் கை உயர்த்திருந்தாங்க, அவங்க பேசுறதுக்கு. சாரி சாரி, நான் பேசுறேன். இல்ல, இந்த நம்ம தேவார பாடல்கள்லாம் மெயினா வந்த பொழுது
நம்மளுடைய சமுதாயத்தோட சமயத்துல அப்போ அந்த சமயத்துல வந்து நம்மளுடைய வரலாறை பார்த்தோம்னா அது ஒரு இருண்ட காலத்துல இருந்து விழிப்புணர்வு வந்த காலம் அது. அந்த விழிப்புணர்வு வந்த காலத்துல நீங்க அந்த பாடல்கள்லாம் தேவார பாடல்கள் ஒவ்வொன்றும் சொன்ன மாதிரி சிக்னேச்சரோட இருக்கிறதும் நான் தான் அதை பாடுறேன் அப்படின்னு தைரியமா சொல்லி சமுதாயத்தை விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக பாடப்பட்ட பாடல்கள். அதுக்கப்புறமா 13 நூற்றாண்டு போது புரந்தரதாசர் கர்நாடிக் மியூசிக்லாம் அதெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணி எல்லாம் கரெக்டா இப்படி எல்லாம் பாடணும்னு அவர் பிதாமகர்னு பண்ணும்போது அது வேறு விதமான அப்போ பயங்கரமான தாக்குதல் இருந்தது. ஃப்ரம் முகலாய தாக்குதல்கள்லாம் நம்மளுக்கு தான் கண்ட்ரில ஆல்ரெடி வந்தாச்சு, இந்துஸ்தானி மியூசிக் வந்தாச்சு, பிரிட்டிஷர்ஸ் வந்தாச்சு. அப்போ தே அந்த அந்த மூணு பேரும் பாடின பாடல்களுக்கு வந்து அதுலயும் அந்த சிக்னேச்சர்ஸும் இருந்தது. இதுதான் பக்தி, இதுதான் நம்ம வந்து இப்படிதான் நம்மளுடைய சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு இருந்தது. இட் இஸ் நவ் கிரைங் ஃபார் சச் ரெவல்யூஷன் இன் அவர் திங்கிங். இந்த தமிழ் நம்ம பாடுறதுங்கிறது வந்து தமிழ் பேசுறது, தமிழை புரிஞ்சுக்கிறது, தமிழ் பாட்டு பண், அந்த பண்ணுங்கிறது வந்து எப்படி அதுலேருந்து எவ்வளோ கர்நாடிக் மியூசிக் இணைஞ்சு இருக்கு அதுலேருந்து தோன்றினதுன்னெலாம் எத்தனையோ புக்ஸ்லயும் எழுதியிருக்கு. ஆனா சொல்லித்தரும்போது ஸ்கூல்ல எனக்கு சொல்லி தந்த போது கூட எல்லா தமிழ் கிளாஸ்லயும் இன்ஃபேக்ட் தமிழ் டீச்சர்ஸ்க்கே அது வந்து ஒரு பண்ணோட அந்த ஸ்கூல்ல பாட சொல்லித்தர தெரியாது. அது ரொம்ப ரேரா, எனக்கு ரெண்டே ரெண்டு டீச்சர்ஸ் இருந்தா அந்த மாதிரி சொல்லி தரதுக்கு. அதனால இப்போ நம்ம வந்து எல்லாரும் நம்ம உலகம் ஃபுல்லா பாக்குறோம், உலகமே நம்மளுடைய சின்ன டேப்லெட்ல கையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி நம்மளுடைய குழந்தைகளை நாம எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும்னா இது நம்மளுடைய ஜெனரேஷனோட கடமை. அது நம்ம எப்படி பெரியமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணாலோ அது மாதிரி நம்மளுடைய கடமை. உனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ நீ இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ற நிலைமையில இப்போ நம்ம பேரண்ட்ஸ் இல்லை. நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்க அதுக்கு? அதுதான் என்னுடைய பாதர். இப்போ டெஃபினட்டா வி நீட் அ ரெவல்யூஷன் டு பிரிங் பேக் டு ரீஜுவனேட். அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை தேடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு பாருங்களேன். மறுமலர்ச்சி கொண்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு டீச்சர்ஸ் அந்த மாதிரி பேரண்ட்ஸ்னா கூட அந்த டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அந்த ரிலேஷன்ஷிப்போட டைமென்ஷனே மாறி போயிடுது. எப்படி நாம இதை சமாளிச்சு கொண்டு வருவோம், எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எங்கிருந்து கொண்டு போகணும்? கண்டிப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுதான். இப்போ ஒரு தாக்குதல் ஏற்படுத்தணும், அந்த தாக்குதல் வந்து வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி கிட்ட இருந்து மட்டும்தான் ஆரம்பிக்கும் அது. இது வந்து அவங்க நம்ம அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் வந்து தமிழ் வழி கல்வியில தான் படிச்சாங்க, அம்மா பெரியம்மா எல்லாருமே. அப்ப எல்லாமே எல்லாம் பாடுவாங்க, போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் கத்தி 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 பாடுவாங்க அந்த அப்போ அந்த காலத்துல சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம். நம்ம வந்து தேர் இஸ் எ பிக் கான்ட்ராஸ்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து ஆங்கில வழி கல்வியில தான் நம்ம குழந்தைகளை அனுப்புறோம், அங்க வந்து இதெல்லாம் கத்துக் கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல இதை ஆரம்பிக்கிறது தான் சிறந்த முறைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துலதான் நான் வளர்ந்தேன். நான் ஒரு ஆங்கில வழி கல்வியில தான் நான் வந்து போனேன். எனக்கு வந்து இந்த தமிழோட பற்று என்ன, தமிழ்னா என்னன்னு ஒரு ஒண்ணு கூட தெரியாம இருந்தது எனக்கு. அதை வந்து உட்காத்தி வச்சு புரிய வைக்கணும் அந்த குழந்தைக்கு. சொன்னா மட்டும் பத்தாது, அதை நம்மளும் பாடணும், அது போட்டுக்கிட்டே இருக்கணும். எங்க அம்மா தான் பண்ணுவாங்க, அது நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். அது தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களுடைய தேவாரசியா இருக்கட்டும், எம் டி ராமநாதன் அவர்களுடைய கர்நாடக இசையா இருக்கட்டும், அது நாள் முழுக்க காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். புத்தகங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு படித்து காட்டணும், உட்கார்ந்து அவங்களோட படிக்க வைக்கணும். அவங்களோட படிக்கணும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை ஆக்கணும் அவங்களுக்கு. அது இன்னும் எவ்வளவு அவங்க ஆர்வபூர்வமா அதை வந்து ஆக்கலாம் அவங்களுக்கு, அதை நம்ம தான் வழி கொண்டு போகணும். நம்ம கையில மட்டுமே தான் இருக்குது. பள்ளிகளில் அதை வந்து கொண்டு போகலாம், எஸ்பெஷலி நம்ம தமிழ் வழி கல்வியில எல்லாம் வந்து அதை எடுத்துக்கொண்டு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு தூரம் அது சாத்தியம்னு தெரியாது. நம்ம ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூட எல்லாம் உட்காந்து அதை ஆராய்ந்து அதை எப்படி அதை வந்து திருப்பியும் மீண்டும் அதை எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறதுதான் நம்ம அந்த வழியில தான் பார்க்க முடியுமே தவிர, பள்ளிகளில் இப்பொழுது அதெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால அது கொஞ்சம் நேரம் ஆகும் அதெல்லாம் வர்றதுக்கு. இன்னும் பள்ளிகளில் நம்ம வீட்டுல ஆரம்பிக்கிறது தான் சிறந்த முறைன்னு நான் நினைக்கிறேன், என்னோட தாழ்மையான கருத்து. Thank you.
ஒரு கோளுறு திருப்பதிகமோ ஒரு மந்திரமாவது நீரோ அந்த மாதிரி சின்ன சின்ன பதிகங்கள் குழந்தைங்களுக்கு, ஓ இந்த பதிகம் தெரியுமா உனக்கு, அதிசயம் பதிகம் தெரியுமா உனக்கு, என்ன நடந்தது தெரியுமா அந்த பதிகத்துல, ஒரு கதையை சொன்னானாக்கா, 3 வயசுல ஒரு குழந்தை பதிகம் பாடித்தா, வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் மியூசிக்கல் கம்போசரானு இந்த இன்னைக்கு இருக்கிற குழந்தைக்கு சொன்னா அப்படியே ஆன மலைச்சு பாக்குது. அது ரியலி 3 வயசுல அந்த குழந்தை பாடித்தா, எப்படி பாடித்து அப்படின்னு அந்த கேட்க ஆரம்பிக்கிறப்போ ப்ராபப்ளி தட்ஸ் த வே அவங்களுக்கு அது அந்த ஒரு சந்தர்ப்பத்துலதான் அதை வந்து அவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம இதுல இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம அந்த சொல்லித்தரது அவளுக்கு அந்த இசை அப்படிங்கிறது நம்ம எப்படி சமயம்ல இருந்து பிரிக்க முடியும். கூடுதலா சில கருத்துகள் அந்த கேள்வியுடைய தொடர்ச்சியாவே கூட இருக்கலாம். சமயம் அப்படிங்கறது ஒன்று, பக்தி பக்தி மூலமா தான் பன்னிசை வந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. தேவாரமாகட்டும் திருவாசகமாகட்டும் பின்னாடி திருவருப்பு அந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் மூலமாக நமக்கு பன்னிசை வந்து சேர்ந்திருக்கு. ஆனா அதற்கும் முன்பாகவே அந்த மரபு வந்து இருந்திருக்கு. அது சிலப்பதிகாரத்துல பார்க்கலாம். நம்ம நுட்பமான பல இசை கூறுகள் சிலப்பதிகாரத்துல இருக்கு. சங்க இலக்கியங்கள் பலவும் பாடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆய்வுகளை வந்து நிறைய பேர் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பா குறுந்தொகை அகநானூறு மாதிரியான பாடல்கள் இவை வந்து பக்தியையும் தாண்டி போகுது. இது இன்னைக்கும் ஒரு கண்டெம்பரரியா கூட அதை நம்ம வந்து எடுத்து பார்க்க முடியும். நிறைய பேர் அதை செய்யவும் தொடங்கி இருக்காங்க. அது வந்து புதிய தளத்துக்கு பன்னிசையை வந்து நகர்த்திட்டு போகும். ஒரு ஒரு புறம் பக்தி சார்ந்து பக்தி இசை கோயில் சார்ந்து இருந்தாலுமே கூட இன்னும் அந்த தளத்தை விரிவு பண்ணுவதற்கு அது அது வந்து மற்ற செவியல் இசையில கூட இப்ப கர்நாடிக் மியூசிக்ல கூட அவ்வளவு பெரிய ஒரு பேஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப குறுந்தொகையோ அகநானூறோ இது மாதிரியான பாடல்களை இன்னும் அதிகமா நம்ம வந்து இசையமைத்து பாட முடிந்தால், அதுவும் செவியல் இப்ப வரக்கூடிய பல இதுவும் வந்து கொஞ்சம் நவீன இசைகள்லதான் வந்துட்டு இருக்கு. அதை இன்னும் செவியல் இசை சார்ந்தே பண்ண முடிந்தால் அது இன்னும் அந்த தளத்தை வந்து விரிவுபடுத்த முடியும். இதை இன்னும் அதிக பேரை ஆர்வம் பக்தியை தாண்டி இசையை வந்து இன்னும் கடத்திட்டு போக முடியும். வெவ்வேறு உணர்வுகளை கடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. அதை இன்னும் நம்ம வலுவா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வீட்டுல படிப்பதற்கான சாத்தியம் தான் கிராமத்துல பணி செய்யக்கூடியவன் என்பதால அதுக்கான சாத்தியம் வந்து மிக சிறிய. இப்ப நம்மளை போன்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும். நாங்க குழந்தைகளோட பணி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப மகிழை வந்து நிறைய குழந்தைகளுக்கு அங்க கற்றுத்தருகிறாள். அங்க அங்க வந்து அந்த பயிலக்கூடிய வேகம் ஆர்வம் எல்லாம் வந்து நம்ம இப்ப கொஞ்சம் நம்ம அந்த இலை குழந்தைகளுக்கு இருக்கிறத விட ஒரு அந்த வாய்ப்பும் ஆர்வமும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதனாலே அந்த ஆர்வமும் குறைவா இருக்கு. ஆனா ஒரு சிலர் ரொம்ப அழகா பாடக்கூடிய பொண்ணெல்லாம் இங்க இந்த பயிலகத்துக்கே வரக்கூடிய பொண்ணெல்லாம் இருக்கா, எங்கிருந்து வருதுன்னே தெரியாது, ரொம்ப அழகா. அந்த மாதிரியானவர்களுக்கும் இசையை எடுத்துட்டு போகலாம், போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணமா கிருஷ்ணமால் ஜெகநாதன் பத்தி பேசினேன். கிருஷ்ணமால் ஜெகநாதன் போகக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் திருவருட்ப அகவலை அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் அவங்க வந்து தலித் பெண்களோடு நிலமற்ற தலித் பெண்களோடு தான் பணியாற்றி இருக்கிறார்கள். திருவருட்ப அகவலை வந்து அருப்பெருஞ்சோதி அகவலை வந்து அவங்க எல்லா பெண்களுக்கும் வந்து கற்றுத்தருவாங்க. அவங்க அது வந்து ஒரு போராட்ட முறையாவே அவங்க வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஏன்னா தினமும் அவங்க வழிபாடு அதுதான் அவங்களை வந்து எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அரை மணி நேரத்துக்கு மேல போகக்கூடிய அந்த அகவில வந்து எல்லா பெண்களையுமே வந்து பாட வச்சு பழக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு சாத்தியம் அதுவும் இருக்கு. பக்தி போராட்டம் எல்லாத்தையும் வந்து அவங்க இணைச்சு வந்து செய்து காண்பிச்சிருக்காங்க. ஒரு ஒரு மாஸ் டூலா வந்து அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. காந்தியுமே அதை தான் பண்ணார். அந்த பக்தி பஜன்ஸ வந்து அது அது ஒரு மாஸ் ரீச் வந்து ஏற்படுத்த முடிந்தது. அது தமிழிசை சார்ந்தும் பன்னிசை சார்ந்தும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் ஆழமா யோசிச்சு இப்ப இருக்கக்கூடிய தளங்களை தாண்டி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு கண்டிப்பா நான் நம்புறேன். நன்றி கண். இவர் பிரவீன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி நீங்க வரீங்க, நீங்க உங்க கேள்வி கேக்குறீங்களா இருக்கீங்களா? என்னுடைய இது கேள்வி அல்ல.
கண்ணன் அவர்கள் பேசினதும் மதுவந்தி அவர்கள் பேசினதும் மிகவும் என்னுடைய கருத்துக்களுக்கு அலைண்டாக இருந்தது. சாரி, எனக்கு அவ்வளவு தமிழ் தமிழ் எனக்கு அவ்வளவு தமிழ் எனக்கு உயிர் என்றா கூட என்னால் அவ்வளவு சரளமாக தமிழ் பேச வரமாட்டேங்கிறது. இந்த மாதிரி ஒரு போரத்தில் நானும் என் மகளும் திருப்புகழ் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மகளின் பாட்டு மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. கண்ணன் அவர்களே, உங்களை மிகவும் மனமார வாழ்த்துகிறேன். உங்களையும் உங்கள் மகளையும் மேலும் உங்கள் மகள் மேலும் மேலும் கற்று வளர என்னுடைய வாழ்த்துக்கள். மதுவந்தி அவர்களே, உங்களுடைய சிவனது பாடல் கேட்டேன் யூடியூபில், மிகவும் அருமையாக இருந்தது. மழவாடியுள் மாணிக்கமே என்றது என் கண்ணில் கண்ணீரை வரவழைத்தது. உங்களது மணிக்கும் எனது வாழ்த்துக்கள். முடிந்தால் இந்த செஷனில் இறுதியில் என்னுடைய மகளை 4 வரிகள் பாட எனக்கு ஒரு விருப்பம். அவளுக்கு அது ஒரு என்கரேஜிங் சிச்சுவேஷனாக இருக்கும். பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். நம்ம கேள்விகள் எல்லாம் ஆரம்பி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில கண்டிப்பா மதுவந்தி அவங்களும் அவங்களும் இங்க இந்த இதுல ஒன்னும் பாட அவங்க பாடணும்னு அங்க எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம முதல்ல சில கேள்விகள் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் அதுவும் அவங்களுக்கு அவங்களோட பாடிட்டு ஒரு பாடலும் பாடிட்டதுக்கு அப்புறம் நம்ம வேற யாருக்கா கேள்வி யாரா இருக்கா? சாரி, சாட்ல ஒரு கேள்வி யாரோ எழுதியிருக்காங்க. ரவீன் சீனிவாசன் அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது, புதிதாய் படிக்க விரும்பும் என்னை போன்ற கன்னி வாசகர்களுக்கு திருமுறை வாசிப்பை எங்கே இருந்து தொடங்குவதுன்னு. கண்ணன், நீங்க அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆரம்ப நிலையில நல்ல சின்ன புத்தகங்கள் எல்லாம் வந்து தொகுத்து வந்திருக்கு. சிறப்பான திருமுறை பாடல்களை தொகுத்து புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதுல இருந்து தொடங்கலாம். பக்கத்துல கோயில்கள் இருந்தா அங்க ஓதுவார்கள் கிட்ட இருந்து தொடங்குறது இன்னும் சிறப்பு. வீட்டுல அறிமுகம், வீட்டுல திருமுறை இசை அறிமுகம் இல்லாதவர்கள் கண்டிப்பா பக்கத்துல சிவன் கோயில்கள் எல்லாத்துலயும் வந்து ஓதுவார்கள் அங்க பாடுறதுல இருந்து தொடங்கலாம். நிறைய யூடியூப்ல நிறைய கிடைக்குது. பலர் மதுவந்தி மாதிரியானவர்கள் பாடியிருக்காங்க. நிறைய நிறைய ஓதுவார்கள் இசை ஆசிரியைகள் இவங்க எல்லாம் பாடினது எல்லாமே வந்து இங்க கிடைக்குது. அங்கிருந்து தொடங்கலாம். நன்றி கண்ணன். மதுவந்தி, நீங்க நம்ம இந்த மாதிரி ஒரு பன்னிசை நிகழ்ச்சியில வந்து நம்ம ஒரு பக்கம் எனக்கு மகிழோட அவங்க பாட்டு கேட்டப்புறம் எனக்கு வந்து நம்ம பாட்டு மட்டும் பாடினா போதுமே, எதுக்கு நம்ம இதெல்லாம் எல்லாம் பேசுறோம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பன்னிசை நிகழ்ச்சியில வந்து நாங்க உரையாடல் பண்றோம். ஏன்னா ஒரு விதத்துல எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்த்து அழைத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா நாங்க வந்து நம்ம எல்லாரும் பேச. ஏன்னா இது வந்து நாங்க இந்த விஷயங்கள் இந்த பன்னிசைன்னு சொல்லும் பொழுதே ஒரு விதமான ஒரு தயக்கமும் ஒரு வருது. அதுல எவ்வளவு அதுல இலக்கணமா இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கிற பல்வேறு ஐ மீன் ஒரு பிம்பமே நம்ம கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு இருக்கு. அதை தாண்டி அது உடைத்து நம்ம எல்லாரும் யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் அதை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் ஒரு முயற்சியில தான் நாங்க இதை ஆரம்பிச்சோம். பட் இந்த நீங்க ஆனா இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த உரையாடல் நடந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப இனிதாக ரம்யமாக இருக்கிறது. உங்க ஒரு பாடல் பாடிட்டு அப்புறம் அந்த குழந்தைய அவங்களும் பாடுறதுக்கு அழைக்கிறேன். அவர் சொன்னது போல் சங்க தமிழ்ல எவ்வளவோ பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்கள்லாம் ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுது இல்லைன்னா அது அதை இசையோடு அவங்களுக்கு கொடுத்தானாக்க அது பண்ணிசைன்னு அந்த காலத்தோட பண் உபயோகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதை இசையோட சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தாலே அது அவங்களுக்கு சுலபமாக போய் சேரும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அந்த ஒரு முயற்சியில வந்து இந்த நிறைய பாடல்களை நாங்க வந்து மெட்டமைச்சோம். இந்த பாடல் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்த பாடல். என்ன இரத்தல் எழுந்தன்று அதன் எதிர் ஏன் அதனிலும் எழுந்தன்று என்ன இரத்தல் எழுந்தன்று அதன் எதிர் ஏன் அதனிலும் எழுந்தன்று கொள் என கொடுத்தல்
பரப்பில் இமிழ்திரை பெருங்கடல் உன்னாராகுப நீர்வேட்டூரே ஆவும் மாவும் சென்று உனக்கலங்கி சேரோடப்பட்ட சிறுமை பல ஆகும் படித்தல்லதை உள்ளே சென்றோர் படிகள அதனால் புலவே வாழிய போரே விசுமருவே வானம் போல வரையாது சுரக்கும் வழியோய் நின்னே புலவே வாழிய போரே அன்னைக்கும் குரல் கொஞ்சம் ரொம்ப கட்டி கிடக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன அருமையான பாடல், அருமையான பாடல். வள்ளல் ஓரிய பத்தி அவருடைய குடைத்தன்மையை பத்தி அருமையான பாடல். மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியில பன்னிசை நிகழ்ச்சியில வந்து நாங்க பவர் இவர் கண்ணன் சொன்ன மாதிரி காணல் அதே மாதிரி நம்ம ஓரோட வாழ்க்கையில ஆழத்துக்கு இந்த இசைதான் நம்மள எல்லாம் பயணத்துக்கு அதுமே மேல கூட்டின்னு போறது. உங்களோட பேத்தி அவங்க உங்க முன்னோர் பாடுற சொல்லியிருந்தீங்களே இந்த குழந்தைங்க அவங்க இருக்காங்களா? சரி என்ன என்னோட பொண்ணு நன்றி. திருப்புகள், அருமையான திருப்புகள் பாடல். மிக்க நன்றி, ரொம்ப அருமையான பாடல். நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் இருந்து இந்த முழு உரையாடலை கேட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதுதான் நாங்க வந்து எதிர்பார்த்தோம். எல்லார் மனதிலையும் ஒரு ஒரு கேள்வியை உருவாக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய தேவையா இருந்து இதை பத்தி இன்னும் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பங்கேற்பு, நம்ம அந்த தமிழ் இசையை முன்னே கொண்டு வரல, உங்க பங்கேற்பும் தேவையா இருக்கு. உங்களுக்கு எதுவும் எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்தா எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது அடுத்து வந்து என்ன மாதிரி பண்ணணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற தேடல் எங்களுக்கு இருக்கு. அது நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் இதை வந்து இன்னொரு பெரிய இடத்துல வந்து கொண்டு போக முடியும், இதை மறுபடி உயிர்ப்பிக்க முடியும். கண்ணன் மதுவந்தி, உங்க ரெண்டு பேருக்கும் மிக்க 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 நன்றி. கேட்டதும் ஒத்துக்கிட்டு வந்து பேசினதுக்கு. அவங்க சசிகலாமா இருக்காங்களான்னு தெரியல, அவங்களும் இருக்காங்க. ஓகே, சசிகலாமா நேத்துக்கு தான் பேசுறேன் நான், ஒரு வாரமா பேசினா நேத்தி தான் வந்து எல்லாம் முடிவு பண்ண முடிச்சது. ஆனா தமிழ் இசைன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் வந்து நீங்க ஆர்வம் எடுத்து வந்ததுல எங்களுக்கு
ரொம்ப நிகழ்வாக இருக்கிறது. வெங்கட் நீங்க வாங்க. எல்லாம் இசை நிகழ்ச்சி போது பேசுறது எல்லாமே அதுக்கு அந்த 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 அந்யூன்யத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. இசையோட அந்த அந்த ஒரு அழகியலோடைய அந்த ஒரு இனிமையோட ஒரு ஸ்மிருதியோடைய நான் இந்த நிகழ்வை நிறுத்திக்கணும் முடி பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த தேடல் எங்களோடது ஆழ்வார் இந்த ஓதுவார் மரபு மரபு இன்றைய காலகத்தில் மரபு இப்ப இவர் சொன்ன மாதிரி கண்ணன் சொன்ன மாதிரி அதை அடுத்த பன்னிசையும் அடுத்த அடுத்த காலகட்டத்திற்கு அடுத்த நம்ம வரவிருக்கிற சூழ்நிலைகள் வரவிருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி கொண்டு போகணுங்கிற அந்த கேள்வியோட நாங்க இன்னும் இந்த உரையாடல்களும் தொடரும். வந்து இந்த சனிக்கிழமை நேரத்துல அன்னைக்கு மாலை நிகழ்ச்சியெல்லாம் வந்து அவங்களுக்கு நன்றி.